Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கேரட் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் இஸ் கேரட். இன்னைக்கு டோட்டலா நான் 750 கிராம்ஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டோட தோலை சீவிக்கலாம். நெக்ஸ்ட் தோல் சீவின எல்லா கேரட்டையும் ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான மில்க் மெஷர் பண்ணிக்கலாம். கேரட் ஹல்வாவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ டோட்டலி நான் 4 கப்ஸ் ஃபுல் ஃபேட் மில்க் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ மில்க் மெஷர் பண்ண அதே கப்பில் 4 கப்ஸ் துருவின கேரட் மெஷர் பண்ணிக்கலாம். கேரட் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் பேக்கில் மெஷர் பண்ணணும். இப்போ ஸ்டோவில் ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுக்கலாம். கேரட் ஹல்வா ப்ரிப்பேர் பண்ண குறைஞ்சது 1.5 hours ஆகுது ஆகும். ஸோ ஹெவி பாட்டம் பெரிய பேன் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பேனில் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் எல்லாம் பாலில் மூழ்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் ஃபுல்லாக பாலிலே வேகணும். அப்பப்போ அடிபிடிச்சிடாமல் இருக்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் எல்லா ஸ்டேஜ்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஆஃப்டர் 45 minutes to 1 hour இந்த கன்சிஸ்டன்சி வரும். கேரட் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. பால் அண்ட் கேரட் எல்லாம் சேர்ந்து பாதி அளவு குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ 2 tablespoons நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் ஒரு பேன் வச்சு 1 teaspoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி அண்ட் பாதாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 tablespoons ஆஃப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 12 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். நெக்ஸ்ட் நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா இடித்து அதோட ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும். மிக்சர் நல்லா ரெடியூஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இன்னும் 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 10 minutes இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படியும் கோல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கோல்டாக சாப்பிடலாம், இல்லை ஹாட்டாக வந்து ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய்.